ಇಚ್ಛಾಲು ಮಾರಾದೆ எனக்கெனவோ அது கிருஷ்ணா கட்டின தாலிதான் இன்னமும் தோணுது. அது அவ அவுக்கு விடாம அவ்வளவு போராடினாளே, அதனாலதான் யார் கட்டின தாலியா இருந்தாலும் பரவாயில்லன்னு கிருஷ்ணாவ வச்சே கழட்டி உண்டியில போட சொல்ல. இந்த விஷயத்த பத்தி நீ இதுவரைக்கும் எங்கிட்ட கூட மூச்சே விடலையம்மா. ஒருத்தருக்கு தெரியற வரைக்கும் தாண்டி அது ரகசியம், அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே அது அம்பலம். அதனாலதான் இது என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். ஆண்டி ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன பண்ணுவாளோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. அதான் உன் சந்தேகத்தெல்லாம் தீர்த்துட்டோமே, அப்புறம் என்ன கீர்த்தி? அவ ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்காளோன்னு எனக்கு தோணுது ஆண்டி. எனக்கும் கிருஷ்ணுக்கும் கல்யாணமே நடக்க கூடாதுன்னு அவ நினைக்கிறான் ஆண்டி. என்ன மணி, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீ எதுக்கு வீணா பயந்துட்டு இருக்க? இல்ல ஆண்டி, அவளால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கு. நாம ஒவ்வொரு பிரச்சனையா சமாளிக்க சமாளிக்க அடுத்தடுத்த பிரச்சனை அவளால வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்னுலயும் ஒரு வகையில அவளே ஜெயிச்சிட்டு இருக்கா, நாம அதுலயே சுத்திட்டு இருக்கோம். நிச்சயதார்த்தம் மறந்து போச்சு, கல்யாணம்ங்கிறது அது பேச்சோட நிக்குது. அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் அவ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. நாம அவளை மறந்துட்டு நிச்சயதார்த்த வேலைய பார்க்கலாம் தோணுது. அவ்வளவுதானம்மா, நீ கவலைய விடு, அதுக்கான ஏற்பாட்டை நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிறப்போ நீ எதுக்கு கவலைப்படுற? வா. அங்க போய் ஒரு போன் கூட பண்ண மாட்டேடா நீ. அத வந்துட்டான்ல. சரி என்னாச்சு சொல்லு. வெண்மதியோட வீட்டை கண்டுபிடிச்சியா? அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணியா? ராம பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? யாரையும் பார்க்கல. என்னடா வீட்டை கண்டுபிடிக்க முடியலையா? அதுக்கு தான் நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். என்னடா கேட்டுட்டே இருக்கேன். வீட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் போச்சுடா. என்னடா இப்படி சொல்ற? நீ அதுக்கு தானே போன, இப்போ வந்து இப்படி சொல்ற? வெண்மதி ஊரு விட்டு ஓடி போன அவமானம் தாங்க முடியாம அவங்க அம்மா அப்பா ஊரு விட்டே போயிட்டாங்களாமா. எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு யாரை கேட்டாலும் விவரம் தெரியல. ராம் யாரு எங்க இருக்காருன்னு தகவலாவது கிடைச்சதாடா? ராமுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற வெண்மதிக்கே அவனை பத்தி தெரியல, மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம அந்த ஊர்ல தான் ராம் இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவ எதுக்காக சென்னைக்கு வந்து அவனை தேடணும்? நீ ஏன் ஏதாவது முடிவு பண்ணிட்டு சொல்லாதரா? அங்க யார்ட்டையாவது கேட்டு பார்க்க வேண்டியதானே. டேய், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊரு விட்டு போன வெண்மதியோட அம்மா அப்பா பத்தி அங்க யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊரு விட்டு போன அந்த ராமோட குடும்பத்தை பத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படா தெரியும்? பாவண்ட அந்த வெண்மதி அந்த ராமுக்காக தன் படிப்பு, சொந்த பந்தம், அம்மா அப்பா, நடக்கிற அந்த கல்யாணம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்திருக்கா. அவளை பத்தி அங்க கதை கதையா சொல்றாங்கடா. அவ அந்த ராமுக்காகவே வாழ்ந்திருக்கா. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு மச்சி. அவ எல்லாத்தையும் விட்டுட்டு அனாத மாதிரி நிக்கிறடா. இப்ப அவளுக்கு அவ ராம் கிடைச்சாலும் ஊருக்கு போக முடியாது, கிடைக்கலனாலும் போக முடியாது. அந்த ஆண்டவனா பார்த்துதான் அவளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை இப்படி ஒரு முடிவெடுக்க சொல்லியிருக்கேன்னா அந்த காதல் எப்படிப்பட்டதா இருக்கும், எவ்வளவு உண்மையானதா இருக்கும், அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான். அந்த எப்படிப்பட்டவன் நீதான்டா. கரெக்ட் தான் மச்சி. எனக்கு அந்த ராம் யாருன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. பார்க்க தானே போறோம் மச்சி. டே, வெண்மதிக்கு நம்மளை விட்ட வேற யாரும் இல்லடா. அவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அவன் உன்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கோ. என்ன?
என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலடா. நேத்து கூட வீட்டுல ஒரு பிரச்சனை, அதை முடிச்சுட்டு தான் நான் ஆபீஸ்க்கே வந்தேன். என்னடா பிரச்சனை? நேத்து வீட்டுல வரலட்சுமி பூஜை நடந்துச்சுடா. ஒருத்தன் எப்படி ரெண்டு பேருக்கு தாலி கட்ட முடியும்? ஒண்ணு மறைச்சாதான் இன்னொன்னு கட்ட முடியும். அதான் இவளுக்கு கட்டினத நீ மறைச்சிருக்க. எனக்கும் வேற வழி தெரியல, அத நானே கழட்டி உண்டியில போட்டேன். அத கழுத்துல போட்டு கூட அவளை கொடுத்து வைக்கலையே. இன்னும் என்னென்ன கஷ்டத்தை பார்க்க போறாளோ. அது அவங்களே கழட்டி இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுடா. ஏன்னே தெரியல, அவங்க ராம காப்பாத்துறதுக்காக நான் போட்டிருக்கேன் என் உயிர் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்கடா. நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடா. இப்போதான்டா நீ குற்றவாளி. உன்னை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காளே, பாவண்டா. என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மச்சி. இவங்கள்ட்ட இருந்து வெண்மதியை காப்பாத்தி வச்சிருக்கிறது கஷ்டம்ன்றதுனால தாண்டா உன்னை ஊருக்கே அனுப்பிச்சு வச்சேன். நீ என்னடா இப்படி வந்து சொல்ற? அவங்க ராமும் இல்ல ஃபேமிலியும் இல்லைன்னா அவங்க எங்க தாண்டா போவாங்க? எங்கேயும் போக கூடாதுடா. ராம கண்டுபிடிக்கிற வரைக்கும், வெண்மதியோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவ உன் வீட்லயே இருக்கட்டும். அவளை நீ தான் பாத்துக்கணும், அது உன் கடமை. ஏன்னா அவ உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கான், உன் வாழ்க்கையில எல்லாமும் இருந்திருக்கா. புரியுது. அஞ்சலி, அஞ்சலி, எங்க போயிட்டு இருக்க? யூனிஃபார்ம் கூட போடாம இரு மாமி, வந்தறேன். ஏய், வர வர உனக்கு ரொம்ப திமிர் ஆயிடுச்சு. அப்ப எங்க போவா? அவங்க மாமனை பார்த்து ஏதாவது வாங்கி தர சொல்லி கேட்க போவா? ஆமா, எப்பயோ கிளம்பிட்டான். வரைஞ்சிட்டீங்களா அஞ்சலி? வரைஞ்சிட்டேன் பாரு. என்ன அஞ்சலி, நீ சொன்ன மாதிரி தானே வரைஞ்சிருக்கேன்? ஒரு வீடு, கிணறு, அப்புறம் பின்னால ஒரு சூரியன். மரத்துல ரெண்டு குருவி வரைஞ்சேன், அத மறந்துட்டீங்களே. ஆமா, இரு ஒரு நிமிஷத்துல வரைஞ்சு கொடுத்துடுறேன். நிச்சயமா கிடைக்கும் அஞ்சலி. நீ இத ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் காட்டு. உனக்கு பிரைஸ் கிடைச்ச உடனே அதை என்கிட்ட வந்து காட்டுறியா? நிச்சயமா காட்டுறேன். இந்த வாங்கிக்கோ அஞ்சலி. அஞ்சலி, மறக்காம என்கிட்ட வந்து காட்டணும். குட் குட், கிழிக்காம பத்திரமா எடுத்துட்டு போனோம் என்ன, அப்பதான் பிரைஸ் கிடைக்கும். நீயும் குழந்தை மிரட்டுறதுல அப்புறம் இருக்கட்டும். இவ கழுத்துல போட்டு இந்த செயினை காணமே, முதல்ல அது என்னன்னு பாரு.
இருக்கிறதையே எடுக்கிறவ, கழுத்துல இருக்கிறத எடுக்க மாட்டாளா? நான் ஏற்கனவே இருக்கிற எல்லா நகையும் லாக்கர்ல வச்சுட்டேன். வீட்டுல ஒரு திருடி இருக்கும் போது எப்படி நகை எல்லாத்தையும் வீட்லயே வச்சிருக்கிறது? இவ என்னைக்கு இதை வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்குதான் அதெல்லாம் வீட்டுக்கு வரும். வா வா, சொல்ற பேச்சு ஏதாவது கேக்குறியா? வா அம்மி, இருங்க மாமி, நான் போய் டிராயிங் பேப்பர் எடுத்துட்டு வந்தறேன். ஏய் ஏய், இவ கால்ல சூடு வச்சாதான் அடங்குவா. ஆன்ட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. அவங்க அப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் கத்துவாங்க. சரி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், பாய். ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. ஏய், அந்த துணியெல்லாம் எடுத்து காய போடுறி. வா, ரெடி ஆகணும்ல, சீக்கிரம். என்னால காட்ட முடியாது. அதை விடுமா, நான் உங்ககிட்ட கேட்க வந்த விஷயமே வேற. என்ன விஷயம் என்ன? கிறிஸ் சதீஷ் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கா உன் கழுத்துல சும்மா கட்டின தாலிய இத்தனை நாளும் யாருக்கும் தெரியாம உன் கழுத்துலயே கட்டிருந்தியாமா? உங்களை பொறுத்த வரைக்கும் அது பொம்மை கல்யாணம் தான், ஆனா எனக்கு அதான நான் எதிர்பார்த்த வாழ்க்கை. ராமோட கையால தாலி கட்டிக்கணும்னு தானே நான் இத்தனை காலம் இந்த உயிரை சுமந்துட்டு இருந்தேன். அப்படி அவனே கட்டுறப்ப நான் வேண்டான்னு சொல்லுவேனா? இல்ல, அதை தூக்கிதான் போட்டுருவேனா? இந்த வீட்டு ஏலியன்ஸ் எல்லாம் அவன் கையாலேயே உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி உண்டியில போட சொன்னாங்களா? பிரச்சனை தீர்ந்தா போதுன்னு இவனும் அந்த தாலியை கழட்டி உண்டியில போட்டானாமா? அவருக்கு எதுவும் தெரியாது, அதனாலதான் அப்படி சொன்னாரு. எனக்கெல்லாம் தெரியுமே அம்மா. முட்டத்துக்கு போகாம இருந்திருந்தா நீங்களும் இப்படிதான் சொல்லுவீங்க. நீ சொல்றதும் சரிதான். அவன் கழுத்துல சும்மா கட்டின தாலிய அவனையே புருஷனா நினைச்சு உன்னோட ஒரே சந்தோஷமா, உன்னோட உயிரா இவ்வளவு நாளும் யாருக்கும் தெரியாம கட்டியிருந்தியே, இப்ப அதையும் இழந்துட்டியே. என் உயிரே போனாலும் நான் அந்த தாலிய கழட்ட விட மாட்டேன். அது என் ராமோட உயிர், அதை எப்படி நான் கழட்டுவேன்னு நினைச்சீங்க? என்னமா சொல்ற? வீட்டுல இருக்கிறவங்க அசந்த நேரமா பார்த்து ஆபத்துன்னு அந்த சாமியார் சொன்னதுக்கு அப்புறமா
இதை எப்படின்னு நான் போக விடுவேன்? சாமியார் கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு சாமியார் என்கிட்ட இந்த தாலிய பத்திரமா பாத்துக்கோமா, அதுவும் கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் சொன்னது மாதிரியே என் தாலிய பார்த்துட்டு அத கழட்டியே தீரணும்னு எல்லாரும் பிடிவாதமா இருந்தாங்க. கிருஷ்ணு அவங்க சொல்றத செஞ்சுட்டு போன்னு சாதாரணமா சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு ஒரு யோசனை வந்துதான் நான் அப்படி செஞ்சு இத காப்பாத்தினேன். இந்த தாலிய வச்சு அவரை நான் கைப்பிடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லைன்னா, இத வச்சு அவரை காப்பாத்தணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பாத்துமா, இதே அவங்க பாத்துட்டு போறாங்க, அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருப்போகுது. யாரு பார்த்தாலும் இதை என்கிட்ட இருந்து அவங்களால பிரிக்க முடியாதுன்னு, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை போக விட மாட்டேன்னு. உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அது உங்ககிட்ட தான் இருக்கும். அது நானே கட்டிக்கிட்ட தாலியா இருந்தாலும் கிருஷ் அவர் கையால என் கழுத்துல இருந்து தாலியை எடுத்து உண்டியல்ல போட்டது எனக்கு என்னவோ போல இருந்ததுன்னு, இதனால அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம இரு. நம்ம மெமரி லாஸ் பேசணும் தான் பேசுறான். நான் பேசிட்டு வரேன், நீ போ. சொல்ற? ஆமா. எல்லாருக்கும் தெரியும் நான் தான் பண்ணங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். அதான் சொன்ன. அம்மா, கிறிஸ்ட நீ என்ன சொன்ன? அவன் நகை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் எதையுமே சொல்ல, சொன்னா மட்டும் நீங்க ஒத்துக்க போறீங்களா என்ன? அதான் நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டேன். பரவாயில்லையே, பக்குவமா தான் பேசுற. நீ என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க, அதனாலதான பழி உன்னயத்துக்கு சொன்னேன். சரி, அதெல்லாம் விடு. நான் வித்த நகையை நீங்க எப்படி மறுபடியும் கொண்டு வந்தீங்க? அந்த சேட்டிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல இது ஏதாவது டூப்ளிகேட் நகையா? அதே நகை எப்படி வந்துச்சு? அதுதான் அதுதான் என் மண்டிக்குல ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம். அதான் சம்பந்தமா பில் ரெசிப்ட் ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு. தேடியும் கிடைக்கல. நீங்க சரியான கேடிங்களா தான் இருக்கீங்க. அதான் எடுத்துட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். நாளைக்கு அதைய வச்சு நீங்க என்ன மிரட்ட கூடாதுல்ல. எந்த தப்பு செய்யறதா இருந்தாலும் தடையுமே இல்லாம செய்யணும், அதுதான் நம்ம பாலிசி. அப்படிப்பட்ட என்னையே ஏமாத்துறீங்களே. அதான் நமக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா அதை அழிச்சிடலான்னு பார்த்தேன். இதுவும் எனக்கு எதிராக ஆயிடக்கூடாதுல்ல. உங்களை மாட்டி விடுறதா இருந்தா நான் எப்பவோ மாட்டி விட்டுருப்பேன். அதை பண்ணாததாலதான் நான் இப்ப இவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இனிமே சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நீங்க எதையும் தேடி இங்க வர வேண்டாம். எனக்கு தெரியும்,
நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும், ஆனா அந்த கிருஷ் உன்னை விட ரொம்ப நல்லவனா இருக்கான். உனக்கு ஒரு பிரச்சனை என்னது, 5 லட்சம் ரூபாய் நகை 5 நிமிஷத்துல அசால்ட்டா வாங்கி கொடுத்துட்டான். இல்லையே, ஏதோ ஒண்ணு இருக்கு. உனக்கும் கிருஷுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லனா உனக்காக அவன் 5 லட்சம் ரூபாய் ஈஸி எடுத்து கொடுப்பானா? என் பக்கம் நியாயம் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். பொல்லாத நியாயம், நியாயமா இல்ல கீர்த்தி செய்யற அநியாயமான்னு போக போக தானே தெரியும். என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னுதான் பழைய நான் ஏத்துக்கிட்டேன். எதுவா இருந்தாலும் அது என்னோட போகட்டும்னு விட்டுட்டேன். இது கிருஷுக்கு தெரிய வேண்டான்னு தயவு செஞ்சு அவர்கிட்ட நீங்க சொல்லிடாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு நான் இங்க இருக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கு. அது எதுனாலையும் கெட்டிடக்கூடாது. உன் கடமையை தூக்கி கடப்புல போடு. உன் வீக்னஸோட அவன் விளையாண்டு இருக்கான், அவனை போய் சும்மா விடுங்கிற. நீ வேணா சும்மா விடலாம், என்னால அப்படி இருக்க முடியாது. அண்ணன் எதுவும் சொல்லிடாதீங்க. பாரு, நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல போறதில்ல. மைசூர் பாக்கு மீசு முளைச்ச மாதிரி ஸ்வீட்டா இருக்கான். எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கான் அவனை நான் பாத்துக்கிறேன்.